அதிகாரம் 37. பெசலெயேல் சீத்திம் மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். அதன் நீளம் 2.5 முழமும், அதன் அகலம் 1.5 முழமும், அதன் உயரம் 1.5 முழமுமானது. அதை உள்ளும் புறம்பும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தினால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கங்களில் இருக்கும் வளையங்களிலே பாய்ச்சினான். கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் பண்ணினான். அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமானது. தகடாய் அடிக்கப்பட்ட பொன்னினால் 2 கேருபீன்களையும் உண்டாக்கி கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலே ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனுமாக அந்த கேருபீன்களை கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோட ஏக வேலைப்பாடாகவே பண்ணினான். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டையை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாயிருந்தது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்கிக் கொண்டிருந்தது. மேஜையையும் சீத்தி மரத்தால் பண்ணினான். அது 2 முழ நீளமும் 1 முழ அகலமும் 1.5 முழ உயரமுமானது. அதை பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டாக்கி சுற்றிலும் அதற்கு 4 விரக்கடையான சட்டத்தையும் அதன் சட்டத்திற்கு சுற்றிலும் பொன் திறனையையும் உண்டு பண்ணி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 கால்களுக்கு இருக்கும் 4 மூலைகளிலும் தைத்தான். அந்த வளையங்கள் மேஜையை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாயிருக்கும்படி சட்டத்தின் அருகே இருந்தது. மேஜை சுமக்கும் அந்த தண்டுகளை சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளை பொன் தகட்டால் மூடி மேஜையின் மேலிருக்கும் பாத்திரங்களாகிய அதன் பனிமுட்டுகளையும் அதன் தட்டுகளையும் தூபக்கரண்டிகளையும் அதன் பானபலி கரகங்களையும் மூடுகிறதற்கான அதன் கிண்ணங்களையும் பசும்பொன்னினால் உண்டாக்கினான். குத்து விளக்கையும் பசும்பொன்னினால் அடிப்பு வேலையாய் உண்டாக்கினான். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. குத்துவிளக்கின் ஒரு பக்கத்தில் 3 கிளைகளும் அதன் மறுபக்கத்தில் 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் செய்யப்பட்டது. ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகளும் 1 பழமும் 1 பூவும் இருந்தது. குத்துவிளக்கில் செய்யப்பட்ட 6 கிளைகளிலும் அப்படியே இருந்தது. விளக்குத்தண்டில் வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 4 மொக்குகளும் பழங்களும் பூக்களும் இருந்தது. அதில் செய்யப்பட்ட 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் வேறு 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் மற்ற 2 கிளைகளின் கீழ் 1 பழமும் இருந்தது. விளக்குத்தண்டில் செய்யப்பட்ட 6 கிளைகளுக்கும் அப்படியே இருந்தது. அவைகளின் பழங்களும் அவைகளின் கிளைகளும் பசும்பொன்னினால் ஒரே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டது. அதன் 7 அகல்களையும் அதன் கத்திரிகளையும் சாம்பல் பாத்திரங்களையும் பசும்பொன்னினால் செய்தான். அதையும் அதன் பனிமுட்டுகள் யாவையும் ஒரு தாளந்து பசும்பொன்னினால் செய்தான். தூபபீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்கினான். அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருந்தது. அதன் கொம்புகள் அதனோட ஏக வேலைப்பாடாயிருந்தது. அதன் மேற்புறத்தையும் அதன் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழ் அதன் 2 பக்கங்களில் இருக்கும் 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை பண்ணி அதை சுமக்கும் தண்டுகளை பாய்ச்சும் இடங்களாக தைத்து சீத்தி மரத்தால் அந்த தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடினான். பரிசுத்த அபிஷேக தைலத்தையும் சுத்தமான சுகந்தங்களின் தூப வர்க்கத்தையும் தைலக்காரன் வேலைக்கு ஒப்பாக உண்டு பண்ணினான்.